இந்தியாவோட லாங்கஸ்ட் கரீப் ராத் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். Hi guys, என் ஃபேஸில் இன்னைக்கு இவ்வளோ பிரைட்னஸ் இருக்கிறதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் பண்ண போகிறேன். அண்டு செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங்கான ஜேர்னியை இன்றைக்கி பண்ண போகிறோம். சென்னை சென்ட்ரலில் இருக்கோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து இன்றைக்கி அந்த லாங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பெஷலான ட்ரெயின். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் 5:40 ஆகுது. அண்டு இன்றைக்கி ஒரு சாட்டர்டே, டெல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், டெல்லினா அந்த ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம். இன்டர்ஸ்டேட்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி, பட் இப்போ வந்து நார்த் இந்தியாவுக்கு போகிறோம். அண்ட் இந்த டைமில் எந்த ட்ரெயின் இருக்குது, ஸ்பெஷல் ட்ரெயின், ராஜதானி துரந்தோலாம் கிடையாது, கரீப் ரத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயினில் தான் வந்து இன்றைக்கி சென்னை சென்ட்ரல்லேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ட்ரெயின் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் செம்ம ப்ரீமியமான ட்ரெயின். நிறையா அட்வான்டேஜஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 தான் வரும், பிகாஸ் ஒரு லாங் ஜேர்னி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி போடுவேன். அண்ட் சென்ட்ரல்லேருந்து காலையில் 6:00 கிளம்புது. டைம் இப்போ 5:40 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நம்மளுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஸோ டக்குன்னு ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கரீப் ரத் எக்ஸ்பிரஸ். சூப்பராக நின்றுட்டுருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இன்றைக்கி நின்றுட்டுருக்கு. அண்டு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கான ஒரு ஜேர்னி, ஃபஸ்ட் டைம் டெல்லிக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். செகண்ட் திங் என்னென்னா, இந்த ஒரு ட்ரெயின் தான் இன்னும் அந்த லைவரி மாறாமல் இருக்குது, அந்த பழைய லைவரி மாறாமல் இருக்குது. பிகாஸ் எல்லா ட்ரெயினும் இதோ எல்ஹெச்பின்னு சொல்லி மாற்றிட்டே இருக்காங்க, பட் இது வந்து அந்த பழைய அந்த கலர் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரில. அதனால தான் இந்த ட்ரெயின் வந்து சீக்கிரமே ட்ரை பண்ணிடுறேன். அண்ட் என்னுடைய கோச் பார்த்தீங்கன்னா G7, அதாவது இந்த ட்ரெயினில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி எக்கனாமி டைப் மாதிரி எல்லாமே வந்து ஒரே டைப் ஆஃப் கோச்சஸ் தான். நம்ம கோச்சை வந்து G7 இந்த வாட்டி கிடச்சிருக்கு. சைட் லோவர்லாம் கிடச்சிருக்கு இந்த வாட்டி லக்கு. ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து புக் பண்ணேன். பட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என் கோச்சை வந்து காட்ட போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜின் என்ன புல் பண்ண போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பெஷலான ட்ரெயினுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான லோகோ அப்படின்னு சொல்லலாம். எஸ்கே பூர்ணா அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட ராயபுரம் WAP-7 தான் இன்றைக்கி நம்மளுடைய கரீப் ரத்தை புல் பண்ண போகுது. மேபி இந்த இன்ஜின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் புல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த லோகோ சேஞ்சும் கிடையாது. சென்னையிலேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் இந்த ஒரே இன்ஜின் தான் இந்த சூப்பர் ஸ்பெஷல் ட்ரெயினை வந்து புல் பண்ண போகுது. G7 இன்னைக்கு நம்ம புக்கிங்கில் கிடச்சிருக்கக்கூடிய கோச். இந்த ட்ரெயினில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோச்லாம் காட்டுறதுக்கான வேலையே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எல்லாமே வந்து சேம் டைப் ஆஃப் கோச்சஸ் தான். ஒரு 3-tier டைப்பில் எக்கனாமி ரேஞ்சில் இருக்கும். அது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத உள்ளே போய் நான் காட்டுறேன். இங்கே வந்து வெறும் ஏசி ஸ்லீப்பர் அப்படின்னு தான் வெளியில் போட்டிருக்கோம். ஸோ டக்குன்னு வந்து எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்றைக்கு தான் இப்படி அவசர அவசரமாக வந்து வீடியோ எடுக்கிறது நிறுத்த போகிறேன்னு தெரியல, பட் என்னால் கொஞ்சமாக தான் கவர் பண்ண முடிஞ்சுது. சாரி, மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நிறையா இந்த ஜேர்னியில் பேசலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 28 hours லாங் ஜேர்னி, ட்ரெயின் கிளம்ப போகுது. ஸோ வாங்க டக்குன்னு உள்ளே போயிடலாம். ஷார்ப்பாக 6:00 சென்னை சென்ட்ரல்லேருந்து கரீப் ரத் கிளம்பியாச்சு.
ஆக்சுவலி ஏதேதோ பிளானில் வச்சுருந்தேன் ஸ்டேஷனில் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அண்ட் ஸ்டேஷன்லேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற பிளான்லாம் வச்சுருந்தேன் டோட்டல் ஃப்ளாப் ஆகிடுச்சு டோட்டலாக சொதப்பிடுச்சு தடக் தடக் ஸ்ட்ரெயிட்டாக செம்மையாக போயிட்டுருக்கு அண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ட்ரெயினை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ட்ரெயினில் வந்து காமிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ண போகிறதில்லை டீட்டெயிலாகவே காட்டுறேன் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஜேர்னியை ரசிப்போம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் உட்காருவோம் ஏன்னா உள்ளே வந்து சுத்தமாக கூலிங்கே இல்லை நான் இப்போ உள்ளே போய் பேக்கை வச்சுட்டு தான் வந்தேன் பட் ஜஸ்ட் காற்று காற்று மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது கூலிங்காகவே இல்லை மேபி போக போக வந்து அது வந்து கூலிங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வெளியில் நின்றுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு இருக்கேன் இந்தியாலேயே ஃபாஸ்டஸ்ட் கரிப்ரத் வந்து இந்த சென்னை சென்ட்ரல் டு ஹஸ்ரத் நிசாமுதீன் கரிப்ரத் தான் அதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸை இவ்வளோ ஷார்ட் டைமில் கவர் பண்ணுது டோட்டல் ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டு ஹஸ்ரத் நிசாமுதீன் வந்து 28.5 hours இங்கே மார்னிங் 6 AM கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:30 AM நிசாமுதீன் ஸ்டேஷன் ரீச் ஆகுது லாங்கஸ்ட் ரன்னிங் கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலி கரீப் ரத்னா பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க கரீப்னா ஏழைகள் ஹிந்தியில் அண்ட் ரத்னா ரதம் நிறைய பேர் கரீப் ராத் அப்படின்னு சொல்லுவாங்க ராத்துன்னு சொன்னால் அது வந்து மீனிங்கே மாறிடும் ராத்னா ஹிந்தியில் நைட்டு அது ரத் அப்படின்னு சொல்லுவோம் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏழைகளின் ரதம் அப்படிங்கிறது தான் மீனிங் அண்ட் இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் வந்து டெல்லிக்கு போகிற ட்ரெயின் அப்படின்னு நினச்சிடாதீங்க சப்போஸ் இந்த ராஜதானி மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் டெல்லிக்கு போயிட்டு போகிற ட்ரெயின் அப்படிங்கிறது நினச்சிடாதீங்க இந்த கரீப் ரத் வந்து எக்கனாமி ஏசி கோச் அதாவது எக்கனாமி ஏசி ஸ்லீப்பர்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேர்ட் ஏசி டைப்பில் தேர்ட் ஏசிலே எக்கனாமி டைப்பில் இருக்கும் நான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி நான் உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து இன்டர்ஸ்டேட்லேயும் வந்து இந்தியாவுக்குள்ளே நிறையா வந்து ஓடிட்டுருக்கு அதில் ஒன்று தான் இந்த சென்னை டு ஹஸ்ரத் நிசாமுதீன் பட் இதுதான் வந்து இந்தியாவிலேயே லாங்காக ஓடக்கூடியது சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது ஸோ இந்தியாவில் ஓடக்கூடிய கரீப் ரத் கோச்சஸில் ஆக்சுவலி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இந்த இடத்துல மிடிலில் வந்து ஒரு பர்த் வர மாதிரி இருக்கும் மேலேருந்து எடுத்து விட்டு மிடிலில் ஒரு பர்த் வர மாதிரி இருக்கும் பட் இது வந்து ரொம்ப லாங் ரன்னிங் கரீப் ரத் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அந்த ஒரு மிடில் பர்த் கொடுக்கல ஏன்னா வந்து டே ஃபுல்லாக ரன் ஆகிறதுனால யாருமே உட்காந்து வர முடியாது அந்த மிடில் பர்த் கொடுத்தா ஸோ இந்த ஒரு ட்ரெயினில் மட்டும் எல்லா சைட் லோவர்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மிடில் பர்த் இருக்காது மற்றபடி வந்து நம்மளுக்கு வந்து தேர்ட் ஏசி அரேஞ்ச்மெண்ட் நார்மலாக அப்பர் பர்த்து மிடில் பர்த்து லோவர் பர்த்து அப்படின்னு தான் இருக்கும் ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு வந்து நீட்டாகவே இருந்துச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஐசிஎஃப் கோச் தான் ஸோ அதனால் வந்து உள்ளே என்ட்ரு ஆனவுடனே பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது பட் இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸே வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆன்போர்டு வந்து அந்த க்ளீனிங் க்ரூ இருக்காங்க ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்ஸ் மாற்றுறது அந்த க்ளீனிங் பண்ணுறது அந்த மாப் வச்சு க்ளீனிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி லாங் ரன்னிங் ட்ரெயின்ஸில் லாங் ஜேர்னி ட்ரெயின்ஸில் நம்மளுக்கு மெயினாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான்
இந்த ட்ரெயினில் வரதுக்காக ஃபுட் பிளான் வந்து நான் வேறு மாதிரி வச்சுருந்தேன். பட் அது எல்லாமே சொதப்பிடுச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சென்ட்ரல்லே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு ட்ரெயினில் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். பட் டைம் ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருந்தனால நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கலை. இந்த ட்ரெயின் வந்து நெக்ஸ்ட் கூடூர் ஜங்ஷனில் நிற்கும். ஒரு 7:40 போய்ட்டு கூடூர் ஜங்ஷன் ரீச் ஆகும். அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ட்ராவல் வ்ளாகில் வந்து ஃபுட்டு பற்றி உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். எங்கெங்கே வாங்குகிறேன், என்னென்ன சாப்பிட்றேன், அது நல்லா இருந்துச்சா இல்லையா எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வ்ளாகில் வரும். பிகாஸ் ஆன்போர்ட் பேண்ட்ரி ஃபெசிலிட்டி இந்த ட்ரெயினில் கிடையாது. அதாவது விற்றுட்டே வருவாங்க பார்த்தீங்களா, ஃபுட்லாம் ஸ்நாக்ஸு தண்ணி பாட்டில்லாம் விற்றுட்டே வருவாங்கள்ல, அந்த ஃபெசிலிட்டி கூட கிடையாது. ஸோ ஒரு சின்ன தண்ணி பாட்டில் வாங்கணும்னா கூட நீங்கள் ஸ்டேஷனில் இறங்கி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த கரீப் ரத் ட்ரெயினில். டிலேவாக கூடூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். பட் செம்ம ஃபாஸ்ட் இந்த கரீப் ரத்து. எதுக்கு இதை வந்து ஃபாஸ்டஸ்ட் கரீப் ரத் சொல்கிறாங்கன்னு ஆல்ரெடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவோம் இந்த ஸ்டேஷனில். இந்த ரெண்டு வாழைப்பழம் தான் எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. கூடூர் ஜங்ஷனில் இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் அப்படின்னு தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. எல்லோரும் வந்து பிரியாணி பிரியாணி தான் கட்டிகிட்ருக்காங்க. 7:30 எதுக்குடா நான் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது நம்ம ஊர் பிரியாணியாக இருந்தால் நான் 8:30 வேணாலும் சாப்பிட்லாம். பட் இங்கே ஸ்டேஷனில் வைக்கிற பிரியாணி பற்றி நமக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ அதெல்லாம் நான் 7:30 சாப்பிட்ணுமா, ஏதாச்சும் இட்லி கிடச்சா கூட பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. அடுத்து ஓங்கோல் வருது, அது வரைக்கும் பசி தாங்குமான்னு தெரியல. அதனால தான் ரெண்டு வாழைப்பழம் வாங்கினேன். அங்கே முடிஞ்சால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், இல்லை அப்படின்னா விஜயவாடாவில் டைரெக்டாக லன்ச்சு தான். அது லன்ச்சுன்னு சொல்ல முடியாது, பிரன்ச்சு தான். ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா கேங் பாத்துக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனும் இருக்குது. அண்டு சைட் லோவருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஏசி வெண்ட் இருக்குது, பட் அதில் வந்து காற்றே வரல. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆச்சு. நீங்கள் சைடில் ஸ்க்ரீன்ஸ்க்கான ஹூக் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்க்ரீன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மினிட்ஸ் டிலேவாக ஓங்கோல் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து கரிப்ரத்துக்கு வந்து ஹால்ட் இருக்குது. அண்ட் இந்த 15 மினிட்ஸ் டிலே ஏன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் அன்ஷெட்யூல் ஹால்ட்லாம் போட்டாங்க, மேபி அதனால தான் டிலே ஆகிருக்கு. அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா மழையும் நிறையா பேஞ்சுது. அண்ட் இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ராஜ்தானி அண்ட் துரந்தோ மாதிரி ப்ரீமியம் ட்ரெயின்ஸோட கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அதுக்கு ஈக்குவலான டைமிங், அதுக்கு ஈக்குவலான ஸ்பீடு தான், அதுக்கு ஈக்குவலான லிமிட்டட் ஸ்டாப்ஸ் மட்டும்தான் இந்த ட்ரெயினும் நிற்கிது. பார்த்தீங்கன்னா அந்த கூடூர்லேயே வந்து காலைல 7:30 மணிக்கே பிரியாணி தான். இங்கே ஓங்கோலில் 10 மணிக்கு எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. இங்கேயுமே அதே பிரியாணி தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அந்த 2 வாழைப்பழத்தோடு முடிஞ்சுது. டைரெக்டாக அடுத்து வந்து லஞ்சு தான். விஜயவாடாவில் தான் லஞ்சு வாங்க பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, விஜயவாடா விட்டால் அடுத்த ஸ்டாப் வந்து பஹர்ஷா தான். அது வந்து ஒரு 5 hours நான் ஸ்டாப் ட்ராவலுக்கு அப்புறம் தான் வருது. 5 to 6 hours நான் ஸ்டாப் ட்ராவல் நடுவில் வருது. நடுவில் எந்த ஸ்டேஷன்லையும் ஹால்ட் இல்லை. ஸோ நம்ம விஜயவாடாவில் லஞ்ச் வாங்கினா தான் உண்டு. அண்ட் நான் பண்ண தப்பாக யாரும் பண்ணிடாதீங்க. இந்த ட்ரெயினில் வரதா இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சென்ட்ரல்லே ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் டிலேவாக விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம்.
அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லேயே இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஜங்ஷன். இங்கே வந்து 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்க்கு. அண்டு டிலேவை வந்து எப்படியோ சரி பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக சரி பண்ணலனாலும் அட்லீஸ்ட் டிலேவை கம்மி பண்ணியிருக்காங்க. 5 மினிட்ஸ் தான் டிலே இங்கே ஆயிருக்கு, மேபி ஸ்லாக் டைம் விஜயவாடாவில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டாப் ரன் தான் மல்லார் ஷாக்கு. ஒரு 5.5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் நான் ஸ்டாப் ரன் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்டேஷனில் ஃபுட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ லஞ்ச் நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம். என்ன இருக்குன்னு தெரில, பிரியாணி தான் என் காதில் கேட்குது. பட் மீல்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேட்டு பார்ப்போம். இது என்னது லஞ்ச் வாங்கியாச்சு. லோ இங்கே இருக்கார்ல, இந்த அண்ணா கிட்ட தான் வாங்கணும். மீல்ஸ் வச்சுருக்காரு ப்ளஸ் பிரியாணியும் வச்சுருக்காரு. பட் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸ்டேஷனில் சில பழைய சம்பவங்கள்னால. ஸோ மீல்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவர் மீல்ஸ் வச்சுருந்தார் அண்டு அதுதான் வாங்கியிருக்கேன். 70 ருபீஸ் மீல்ஸு. உள்ளே என்னெல்லாம் இருக்குது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். பட் 70 ரீசனபிளாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் உடனே லஞ்சில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் இருந்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் இது சாம்பார் ஆர் தால் மாதிரி ஒன்று. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி, அண்ட் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி, அண்ட் ஒரு தயிர் பாக்கெட்டும் பிக்கிள் பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த தால் அப்புறம் ஒரு சின்ன கிரேவி, சப்பாத்தி அண்ட் ரைஸ் எதுவுமே பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ரைஸ் நான் ஹாஃப் பாயில்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன், பட் அது வந்து நல்லாவே பாயில்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தவங்க பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கினாங்க. அவங்களும் சொன்னாங்க நல்லா தான், பிரியாணியுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் விஜயவாடாவில் லஞ்ச் வந்து நம்பி வாங்கலாம். வாராங்கல் ஸ்டேஷனில் இருக்கும் இங்கே இருக்குது நம்ம ட்ரெயின். அண்ட் இது ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டு. வாராங்கலுக்கு வந்து கரீப் ரத்துக்கு ஹால்ட்டே கிடையாது. பட் வாராங்கல் வந்து ஒரு மெயினான ஒரு ஜங்ஷன் மாதிரினே சொல்லலாம். இதுக்கு அடுத்து வர்றது தான் காசிபேட் ஜங்ஷன்.
பட் இங்கேருந்து வந்து ட்ரெயின் டைவர்ட் ஆகும். லெஃப்ட் எடுத்தால் ஹைதராபாத் போகிற ரூட் வரும், ஸ்ட்ரெயிட்டாக போனால் டெல்லி போகிற ரூட் வரும். நான் ஆல்ரெடி சார்மினார்லேயே சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஒரு மேஜரான ஒரு ஸ்டேஷனாக இருக்குது. மேபி சிக்னலுக்காக கொஞ்சம் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. ட்ரெயின் எடுத்துட்டாங்க, வாங்க போகலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பல்லர்ஷா வரப்போகுது. அண்ட் இந்த கரீப் ராத் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் விலாகோட பார்ட் 1 முடிவுக்கு வருது. இன்னும் முடியல, பல்லர்ஷா வந்தோடனே அது முடிஞ்சிடும். நான் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த விலாக் வந்து பார்ட் 1 பார்ட் 2 தான் இருக்கும்னு. ஏன்னா நம்ம ஜேர்னி டியூரேஷனும் அதிகம், வீடியோ டியூரேஷனும் அதிகம். ஸோ அதனால தான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன். அண்ட் இந்த வீடியோ என்டையர் மார்னிங் ஜேர்னி பார்த்துருப்பீங்க. மார்னிங் சென்ட்ரல்லேருந்து இப்போ பல்லர்ஷா வரைக்கும் மார்னிங் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ட்ராவலில் காத்துட்ருக்கு. அது எல்லாமே வந்து பார்ட் 2ல வரும், அது வந்து சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். Thank you.
நிறையா பல தடைகளை தாண்டி பல ஷா ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. ஏதோ ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அதனால தான் இந்த டிலே. அண்ட் இந்த கரீப்ராத் ட்ராவல் விலாகுடைய பார்ட் 1 உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2 விலாக் சீக்கிரமே வந்துடும், மறக்காமல் பாருங்கள். டாடா.